வணக்கம். பிரசவத்துக்கும் அவசரத்துக்கும் இலவசம் என்று எழுதப்பட்ட வாசகத்தோடு ஆட்டோக்கள் தெரிவதை கண்டிருக்கிறோம். இந்தியாவிலும் இலங்கையிலும் தான் இந்த ஆட்டோக்களின் பயன்பாடு அதிகம் இருக்கின்றது. ஆட்டோக்கள் அறிமுகமான போது இலங்கையின் சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் என்பது இப்போதிருக்கும் தலைமுறைக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. இதனை சொல்கின்ற எனக்கும் அந்த அனுபவம் இல்லை. ஆட்டோக்கள் அறிமுகமான போது அவை இலங்கையின் வீதிகளுக்கு பொருத்தமானவை அல்ல, குறிப்பாக மலைப்பாங்கான பிரதேசங்களுக்கு அவற்றால் செல்ல முடியாது என்றெல்லாம் சொல்லப்பட்டதாக எமது மூத்த உறவினர்கள் சொல்வார்கள். ஆனால் அந்த விமர்சனங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு தற்போது மூளை முடுக்கெல்லாம் ஆட்டோக்கள் நிரம்பி வழிகின்றன. இலங்கையில் அளவுக்கு அதிகமாக இருக்கும் வாகனங்களாக ஆட்டோக்களே உள்ளன. ஆட்டோக்கள் ஏழைகளின் தோழனாக இருந்த காலம் ஒன்று இருந்தது என்பது உண்மைதான். ஆனால் இப்போது அது அப்படி இல்லை. ஒரு சிலர் ஆங்காங்கே இருக்கக்கூடும். ஆனால் பொதுவாக பெரும்பாலும் ஆட்டோ சாரதிகள் பேராசை பிடித்தவர்களாகவும் ஏமாற்றுக்காரர்களாகவுமே பார்க்கப்பட்டு வருகிறார்கள். பாட்ஷா படத்தில் வருகின்ற ஆட்டோக்காரர்கள் போல நிஜ வாழ்க்கையில் இருப்பது, அதுவும் 2023 வாய்ப்பே இல்லை. இப்போதெல்லாம் ஆட்டோவில் ஏறி அமர்ந்து 10 மீட்டர் தூரம் பயணித்து அந்த முடிவை மாற்றிக்கொண்டு இறங்கினாலே 100 ரூபாவை கொடுத்து விட்டுதான் இறங்க வேண்டும். சில 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இது எப்படி இருந்தது என்று இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்களே சொல்லுங்கள். விடயத்துக்கு வருகிறேன். அண்மை காலமாக ஆட்டோக்கள், குறிப்பாக பிக்மி சம்பந்தமான ஃபேஸ்புக் நிறைந்த பதிவுகளை காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக பிக்மி அறிமுகம் செய்யப்பட்டதன் பின்னர் அதற்கான வரவேற்பு மிக அதிகமாக இருக்கிறது. அதற்கான காரணம் வேறொன்றுமில்லை, காலாகாலமாக கொள்ளையடித்த ஆட்டோ சாரதிகள் மீது இருக்கின்ற அதிருப்தி தான். அவர்கள் பேரம் பேசல் மூலமாக வளமையாக இதுவரையில் அறவிட்டு வந்த தொகைக்கும் இப்போது பிக்மி மூலம் அறவிடப்படுகின்ற தொகைக்கும் ஏறத்தாழ பாதியளவு இடைவெளி இருக்கிறது. முன்பு 1000 ரூபாய் அறவிடப்பட்ட தூரத்துக்கு இப்போது வெறும் 500 ரூபாய் தான் கொடுக்கிறோம் என்று பொதுமக்கள் சொல்கிறார்கள். பிக்மி அல்லாத சாரதிகளிடம் கேட்டால் இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம், நாங்களும் பிழைப்பு நடத்த வேண்டும் தானே என்று சொல்வார்கள். அதே ஆட்டோவை வைத்துக் கொண்டுதான் பிக்மி சாரதிகளும் பிழைப்பு நடத்துகிறார்கள். அதே உழைப்பு தானே என்ற கேள்வி மக்கள் மத்தியிலிருந்து எழும். ஆனால் வேறொரு தொழிலை வைத்துக் கொண்டு பிக்மி மற்றும் ஊபர் போன்ற வாகன சேவையை வழங்குகின்றவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இவ்வாறான குறைவானதொரு தொகையை அறவிடுவது என்பது பிரச்சனையாக இருக்கப் போவதில்லை. என்றாலும் பாரம்பரியமாக பேரம் பேசி ஆட்டோ செலுத்துகின்றவர்கள் காலத்திற்கு ஏற்ப மாறி பொதுமக்களுக்கு நட்டம் ஏற்படாத வகையில் நியாயமாக நடந்து கொண்டால் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பலாம். மீட்டர் மானியை பொருத்திக் கொள்ளுமாறு உத்தரவு வந்த போதும் அதனை இந்த ஆட்டோ சாரதிகள் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்கள்? பெட்ரோல் விலை கூடும் போது கட்டணத்தை ஏற்றிக்கொண்டவர்கள் பெட்ரோல் விலை குறைவடைந்தால் குறைத்திருக்கிறார்களா? எம்மை பொறுத்த வரைக்கும் பிக்மியா, மீட்டரா, பேரம் பேசும் ஆட்டோக்களா என்பது அல்ல விடயம். இது பண்பு, நேர்மை சம்பந்தப்பட்ட விடயம். எந்த ஆட்டோ சாரதியாக இருந்தாலும் அவர் மக்கள் பணத்தை கொள்ளையிடக்கூடாது என்ற சிந்தனை கொண்டவராக, நேர்மை மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் அவரது கட்டணமும் நேர்மையாகவே இருக்கும். இப்போது குறைவாக கட்டணத்தை அறவிடுகின்ற பிக்மி சாரதிகள் மாத்திரம் வேற்றுக்கிரகத்திலிருந்தா வந்தார்கள். அவர்களும் இதற்கு முன்னர் சாதாரணமாக பேரம் பேசி அளவுக்கு அதிகமாக கட்டணங்களை அறவிட்டு வந்தவர்கள் தான். பிக்மி போர்டு போட்டுக் கொண்டிருக்கும் ஆட்டோ சாரதியை பிக்மி ஆப்பில் அல்லாமல் சாதாரணமாக சவாரிக்கு அழைத்து பாருங்கள். அவரது உண்மையான சொரூபம் தெரிய வரும். மீண்டும் சந்திப்போம்.